हेलो एवरीवन, आई एम श्वेता, बीकॉम फाइनल ईयर स्टूडेंट, डिपार्टमेंट ऑफ कॉमर्स, केसिस कासिनाडर कॉलेज ऑफ आर्ट्स एंड साइंस। इन दिस वीडियो वी सी अबाउट द सब्जेक्ट बिजनेस एनवायरनमेंट। अंडर द सब्जेक्ट द टॉपिक इज पॉलिटिकल एंड लीगल एनवायरनमेंट। फर्स्ट वी नो अबाउट द मीनिंग। The political environment is one of the external environmental factors which affect the business. It can impact positively or negatively depending on the situation, business, and many other factors. Companies must address the risk of political factors by making decisions that will reduce the external impact on the environment of business. ஸோ பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட்னா அரசியல் சூழல். ஸோ அரசியல் சூழல் எப்பயுமே பிஸ்னஸ்க்கு வெளியில் தான் நடக்கும். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. பிஸ்னஸ்க்கு வெளியில் நடக்கிற எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை தான் பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது அரசியல் சூழலில் ஏதாவது ஒரு டிசிஷன் எடுத்தாங்கன்னா அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அது பிஸ்னஸில் அஃபெக்ட் ஆகும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. Next, examples for political environment. So, political environment na state government, institutions, legislation and the public and private stakeholders la vandu interact avanga. Next one, how political factors affecting business environment. அதாவது எப்படி political factors வந்து பிஸ்னஸை அஃபெக்ட் பண்ணுது, எதன் மூலமா அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஒன், பொலிட்டிக்கல் டிசிஷன் அஃபெக்ட் தி சோஷியல் கல்ச்சுரல் என்விரான்மெண்ட் ஆஃப் தி கண்ட்ரி. செகண்ட், பொலிட்டிக்கல் டிசிஷன் ஹாவ் அண்ட் இம்பேக்ட் ஆன் தி எக்கனாமிக் என்விரான்மெண்ட். தேர்ட், பொலிட்டிஷியன்ஸ் கேன் ஆல்சோ இன்ஃப்ளூயன்ஸ் த அக்செப்டன்ஸ் ஆஃப் நியூ டெக்னாலஜிஸ். ஃபோர்த், பொலிட்டிஷியன்ஸ் கேன் ஆல்சோ த இன்ஃப்ளூயன்ஸ் த ரேட் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் நியூ டெக்னாலஜிஸ். அதாவது பொலிட்டிக்கல் டிசிஷன் ஏதாவது எடுத்தாங்கன்னா அது சோஷியல் கல்ச்சுரல் மூலயமா எடுப்பாங்க, அதன் மூலயமா எக்கனாமிக் என்விரான்மெண்டல் பாதிப்பாகும், இல்லைன்னா நியூ டெக்னாலஜிஸ் மூலயமா பயன்படுத்தி டிசிஷன் எடுப்பாங்க. ஸோ த ரேட் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் நியூ டெக்னாலஜிஸ் மூலயமா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், வாட் பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் தி பிஸ்னஸ் என்விரான்மெண்ட். என்னென்ன பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் பிஸ்னஸை அஃபெக்ட் பண்ணுது. ஃபஸ்ட்டு பார்த்தது எதன் மூலயமா, இப்போது பார்க்குறது என்னென்ன பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஒன், டேக்ஸ் அண்ட் எக்கனாமிக் பாலிசிஸ். இப்போ டேக்ஸ் அண்ட் எக்கனாமிக் பாலிசிஸ் மூலயமா பிஸ்னஸை அஃபெக்ட் பண்ணும். செகண்ட், பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி. இப்போது மேபி பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டின்னு சொல்லும்போது நமக்கு நார்மலாகவே தெரியும், இந்தியா டெமோக்ரஸியில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 5 years ஒன்ஸ் பொலிட்டிஷியன்ஸ் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ பொலிட்டிக்கல் ஸ்டேபிளாகவே இருக்காது, அதன் மூலியமாகவும் பிஸ்னஸ் பாதிக்கப்படலாம். தேர்ட் ஒன், ஃபாரின் ட்ரேட் ரெகுலேஷன்ஸ். ஸோ ஃபாரின் ட்ரேட் ரெகுலேஷன்ஸ் மூலயமா இப்போது இயர்ஸ் ஒன்ஸ் ஆர் இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து டேக்ஸ் ரேட் மாறிக்கிட்டே இருக்கும். ஃபாரின் ட்ரேட் ரெகுலேஷன்ஸ் வந்து அந்த ஆக்டு படி மேபி டேக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் ஆர் டிக்ரீஸ் பண்ணலாம். ஸோ இதன் மூலயமாவும் பிஸ்னஸை அஃபெக்ட் ஆகுது. லாஸ்ட் ஒன், எம்ப்ளாய்மெண்ட் லா. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் லா மேபி ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, பப்ளிக் செக்டர்ஸாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரைக் பண்ணுவாங்கள்ல. ஸோ இதன் மூலயமா கூட ஒரு பிஸ்னஸ்ஸு பாதிப்பை ஆக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், கவர்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் இன் இந்தியா. இப்போது கவர்மெண்ட்டுக்கும் ஒரு பிஸ்னஸ்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை தான் இப்போ பார்க்க போகிறோம். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் பிஸ்னஸ் டுவர்ட்ஸ் கவர்மெண்ட். இப்போது பிஸ்னஸ்க்கு இருக்கிற பொறுப்புகள் கவர்மெண்ட் மூலமா இருக்க பிஸ்னஸ்க்கு இருக்கிற பொறுப்புகளை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், ரெகுலேஷன் ரெகுலர் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ்.
இப்போ ரெகுலராக டேக்ஸ் பே பண்ணிடணும், இப்போ பிஸ்னஸ் ஒரு பிஸ்னஸ் நம்ம ரன் பண்ணிட்டு இருந்தோன்னா அதுக்கு ப்ராஃபிட் வருதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம டேக்ஸ் பே பண்ணுவோம்ல. ஸோ இது பிஸ்னஸ்க்கு இருக்கிற மிகப்பெரிய பொறுப்பு. ரெண்டாவது வாலண்டரி ப்ரோக்ராம். ஸோ வாலண்டரி ப்ரோக்ராம் மீன்ஸ் அங்கங்கே நமக்கு வந்து ஏதாவது இப்போ பாதிப்பு நடந்துச்சுன்னா ஸோ வாலண்டியர்ஸாக வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல, ஸோ அதுவும் கவர்மெண்ட்டுக்கு பிஸ்னஸ்க்கு இருக்கிற மிகப்பெரிய பொறுப்பு. நெக்ஸ்ட்டு ப்ரொவைடிங் இன்ஃபர்மேஷன். இப்போது பிஸ்னஸில் மிகப்பெரிய முக்கியமான விஷயம் ப்ரொவைடிங் இன்ஃபர்மேஷன். இப்போல்லாம் வந்து நம்ம ஃபுல்லாக எலக்ட்ரானிக் வடிவில் தானே இன்ஃபர்மேஷனை சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாமே மேபி ஒரு ப்ரைவேட் செக்டார் மூலமா பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. ஸோ இதுவும் முக்கியமான பிஸ்னஸ்க்கு இருக்கிற பொறுப்பு. நெக்ஸ்ட் ஒன், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் கவர்மெண்ட் டுவர்ட்ஸ் பிஸ்னஸ். ஃபஸ்ட்டு பார்த்தது பிஸ்னஸ்க்கு இருக்கிற முக்கியமான பொறுப்புகள், இப்போ பார்க்க போகிறது கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற முக்கியமான பொறுப்புகள். ஃபஸ்ட் பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன். இப்போ பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன் மீன்ஸ் கவர்மெண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரிப்பேரிங் தி லா விச் மேக் தி பிஸ்னஸ் சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஸ்மூத்லி. அதாவது இப்போ வந்து இப்போ ஒரு கம்பெனி ஆரம்பித்தோம் அப்படின்னா அது கம்பெனி லா ஆக்டுக்கு கீழே கொண்டு வருவாங்க, பார்ட்னர்ஷிப்பாக இருந்தோன்னா பார்ட்னர்ஷிப் ஆக்டுக்கு கீழே கொண்டு வருவாங்க. ஸோ எல்லா பிஸ்னஸுக்குமே ஒவ்வொரு ஆக்டுக்கு கீழே தான் கொண்டு வராங்க. ஸோ இதன் மூலயமா பிஸ்னஸில் ஏதாவது இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் இருந்தால் கூட கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன் ஹெல்ப் பண்ணுது. செகண்ட், ப்ரொவிஷன் ஃபார் எ சிஸ்டம் ஆஃப் மணி அண்ட் கிரெடிட். ஸோ இப்போ கவர்மெண்ட் இப்போ ஏதாவது ஒரு நியூ என்டர்பிரினர்ஸ் வந்து நான் பிஸ்னஸ் ஓப்பன் பண்ண போகிறேன், ஸோ எனக்கு லோன் வேணும் அப்படின்னா ஸோ இந்த டயத்தில் கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுது. இந்த மாதிரி நியூ என்டர்பிரினர்ஸ்க்கு இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து லோன் கொடுங்க. ஸோ இதெல்லாமே வந்து கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற முக்கியமான பொறுப்புகள். நெக்ஸ்ட் ஒன், ப்ரொவிஷன் ஆஃப் எ பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இது என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி கவர்மெண்ட் டு ப்ரொவைட் எ பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டு த பிஸ்னஸ். திஸ் இன்க்ளூட்ஸ் ப்ரொவைடிங் ஆஃப் பேங்கிங், ஃபினான்ஸ், ட்ரான்ஸ்போர்டேஷன், பவர், ட்ரெயின்ட் பர்சனல், வேர்ஹவுஸ் அண்ட் அதர் சிவில் அமிட்டிஸ். இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா எடுத்தவுடனே பணமும் கொடுத்துட மாட்டாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் அதாவது அதுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்ப்பாங்க. இப்போ இந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னா அதுக்கு தேவையாக ஏற்பாடுகள் செய்வாங்க. அதுதான் கவர்மெண்டில் இருக்கிற இதுவும் ஒரு முக்கியமான பொறுப்பாக இருக்குது. ஃபோர்த் ஒன், டு அசிஸ்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், டு அசிஸ்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்னா பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு மட்டும் கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, சின்ன சின்ன குடிசை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட லோன் மூலிமா அந்த இண்டஸ்ட்ரீஸை நம்ம எப்படி பெரிய லெவலில் கொண்டு வரலாம் அப்படின்றதுக்கு கூட கவர்மெண்ட்டோட முக்கியமான பொறுப்பாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் அண்ட் தி லாஸ்ட், இம்பேக்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட் இன் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட். அதாவது பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட்னால என்னென்ன தாக்கங்கள் பிஸ்னஸில் ஏற்பட்டிருக்கு அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட், த வயபிலிட்டி ஆஃப் ஏ பிஸ்னஸ் டிபெண்ட் ஆன் தி எபிலிட்டி வித் விச் இட் கேன் மீட் த சேலஞ்சஸ் அரைசிங் அவுட் ஆஃப் தி பொலிட்டிக்கல் லீகல் ஃப்ரேம் ஒர்க். செகண்ட், த பொலிட்டிக்கல் சிஸ்டம் ப்ரிவைலிங் இன் தி country promotes, shelters, directs and control the business activities of the country. Third one, to ensure economic development of the country, the political system should be honest, stable, efficient and dynamic. The system must ensure political participation of the people as well as personality security to the citizen. So idu ellame ஒரு பர்சனோட செக்யூரிட்டி அதாவது ஒரு சிட்டிசனோட செக்யூரிட்டியோடு இருக்கணும், அன்செக்யூர்டாக இருக்கக்கூடாது, இதெல்லாமே ஒரு லீகல் ஃப்ரேமாக இருக்கும் அப்படின்றதான் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் அண்டர் த பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ வியூவர்ஸ் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.